ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிஆர் கிரியேஷன்ஸ். நான் பேசியிருக்கிறது உங்கள் பிரீத்தி தான். இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு ஹேர்ஸ்டைல் தான் பார்க்கவே போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ஹேர்ஸ்டைல் நான் வந்து எந்த ட்ரெஸ்ஸிங்கில் பண்ணியிருந்தேன்றது தெரியும். பார்க்காதவங்களா இருந்தாக்கா, ப்ளூ ஸ்மோக்கி ஐஸ் மேக்கப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த மேக்கப் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். அதுக்கப்புறம் இந்த மேக்கப் மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பன், அதாவது இந்த ஹேர்ஸ்டைல் வந்து என்ன மாதிரி ரொம்ப லைட்டாக முடி வந்து கம்மியாக இருக்கவங்களுக்கு அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது நல்லா சிக்கு உடச்சிட்டு இந்த மாதிரி சைடு வாக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையே வந்து நான் பாதி தான் வந்து வாக்கு பிரிப்பேன். பிகாஸ் நம்மளுக்கு அடர்த்தி கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப நம்மளால் மெலீஸாக வாக்கு எடுத்து அதில் போட முடியாது இந்த ஜடையை. ஸோ அதனால் இப்போ நான் வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஒரு கொஞ்சமாக முடி எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த முடியை உள்ளார வச்சுட்டு திரும்ப இன்னொரு முடி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த முடி உள்ளார வச்சுட்டு திரும்ப இன்னொரு முடி எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்துட்டோம். இனிமே வரும்போதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ரெண்டாகவே முறுக்கிக்கிட்டே தான் போகணும். ஸோ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம உள்ளார வச்சதை இனிமே வந்து அந்த மாதிரி வைக்காமல் ரெண்டாகவே முறுக்கிக்கிட்டே போக போகிறோம். பாருங்கள், தெரியுதுங்களா? அவ்வளோதான் இது இந்த ஜடையே. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா முறுக்கிட்டோம். அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா டைட்டாக முறுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லைடு வச்சு இப்போ பின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த இடத்துல பஃப் கரெக்டாக உட்கார வச்சுருக்கோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக எடுங்க. ரொம்ப லைட்டாக முடி துண்டு துண்டாக இருக்குன்றவங்களாம் அப்படியே கொஞ்சம் வேகமாக எடுத்திங்கன்னா பிடுங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக எடுத்து இந்த மாதிரி ஹேர்பின் குத்திக்கோங்க. நான் கிராஸ் ஹேர்பின் தான் குத்து போகிறேன். இந்த ஹேர்பின் மேலே இன்னொரு ஹேர்பின் இப்படி குத்து போகல, அந்தான் அப்போ தான் அவுறாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரியே முடி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கா, அதுக்கு மேலே இந்த ஹேர் அப்படியே வச்சுக்கோங்க. சேம் ப்ராசஸ் இந்த சைடும் அதே மாதிரி. இந்த முடியை அந்த முடிக்குள்ளார வைக்கணும், அந்த முடியை இந்த முடிக்குள்ளார வைக்கணும். அதான் அது முறுக்கிற மாதிரியும் இருக்கும், ஆனால் ரொம்ப டைட்டாலாம் முறுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக பண்ணணும். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டில் பஃப் கரெக்டாக உக்காரும். ஸோ இந்த சைடும் அந்த சைடும் சேமாக உக்காந்துருச்சு பஃப்பு. உக்காரலன்னா நீங்கள் லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம கிறிஸ் கிராஸில் ஹேப்பினை குத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஈவனாக தெரியுதான்னு எனக்கு ஈவனாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே லைட்டாக கோம் பண்ணிக்கலாம் பின்னால் பண்ணிவிட்டு. இது பாருங்கள், என்னோடய முடியாதான். இப்போ நம்ம அதில் பேண்ட் போட போகிறோம். அதில் ஏதாவது சிக்கு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து குதிரைவால் போட்டோம், அதை கொஞ்சம் நல்லா சீவி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டோனட் விற்கிது ஷாப்பில். நானே வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். ஆனால் ஒரு 2-3 இயர்ஸே ஆக போது நான் வாங்கி. ஸோ எனக்கு ஞாபகம் கூட இல்லை எவ்வளோக்கு வாங்கினேன். நான் ரொம்ப சீப்பாக வாங்கினேன். இப்போல்லாம் வந்து ஷாப்லேயே விற்கிது, நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ நான் எனக்கு கிடைக்கல, நான் அதனால் வாங்கினேன். இப்போது இந்த ஹேரை அப்படியே மேலே தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக விசிறி மாதிரி விரித்து விட்டுடுங்க. விரிச்சிட்டு இந்த இடத்துல இப்போ இதே மாதிரியே ஹேர்பின் குத்திக்கணும், பட்டையாக வச்சு. புரியுதுங்களா?
இந்த மாதிரி பட்டையா வச்சி ஹேர் பின் குத்திக்கோங்க. கும்பலா போட்டு ஹேர் பின் குத்துனாக்கா அது நிக்காது, நல்லாவும் வராது. நல்லா விசிறி மாதிரி விரிச்சு விட்டுடணும் நம்மளோட ஹேரை. அதுக்கப்புறமேட்டு ஹேர்ல பின் குத்திக்கோங்க. நான் வந்து ஒரு 3-4 ஹேர் பின் குத்திக்கிறேன். அப்படியே இதை வந்து கீழே இறக்கி போட்டுடுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் போட்டு ஹேர் பின் குத்திட்டு அப்படியே கீழே போட்டுடுங்க. ஓகே, இப்போ இதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், செட் பண்ணணும். என்னோட ஹேர் கொஞ்சமாக இருக்குல்ல, அதை நல்லா மடித்து உள் பக்கமாக வைக்கணும். ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த சைட்லேயும் சைட்லலாம் வந்து தெரியுதுன்னெலாம் நினைக்காதீங்க. ரொம்ப அடர்த்தியாக இருந்தாக்கா கண்டிப்பாக தெரியாது. இந்த மாதிரி அடர்த்தி கம்மியாக இருக்கும் போது சைடில் லைட்டாக தெரியும் தான். அதுவும் தெரியாமல் நீங்கள் இருக்கணுன்னாக்கா இந்த சைடில் இருக்க முடியெல்லாமும் சேர்த்து குத்திக்கணும். இப்போ நான் அப்படி குத்தலை. அதே மாதிரி கீழ் சைடும் வெளியே முடி வராமல் நம்ம குத்திட்டோம். இப்போ நம்மளோட ஆப்பிள் பன் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த லுக்கை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ அதனால் அதில் அழகாக பூவை வச்சு முடிச்சிடலாம். ஓகே, இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ கூட நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், எனக்கு அதை தூக்கி போடவே மனசே வரலை, அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த லைட்டாக முடி தூக்கிட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் அழுத்தி விட்டாலே உங்களுக்கு வக்காந்துடும். இல்லைனாக்கா லைட்டாக அலுவலா ஜெல் எடுத்து அந்த பன்னில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணுங்க, அப்படியே வக்காந்துக்கும். இல்லை உங்ககிட்ட ஹேர் ஸ்ப்ரே இருக்குன்னா ஹேர் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டாக அது கூட. என்கிட்ட ஹேர் ஸ்ப்ரே இல்லை, ஸோ அதனால நான் வந்து யூஸ் பண்ணலை. இப்போ நான் இதை பூவை கட்டிட்டேன், அதில் வந்து அப்படியே ஒரு பின் 4 பக்கமும் குத்திடலாம். அவ்வளோதான், இந்த ஹேர் ஸ்டைல் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, ரொம்ப அழகான ஒரு ஹேர் ஸ்டைல், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த கொண்டை போடும் போதே உங்கள் முடி என்னமோ ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் தவறாமல் நோட்டிஃபிகேஷனும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பை.